ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடையே சொல்றாங்க, உங்களில் யார் தன்னுடைய மேலங்கியை விரித்து மேலே போட்டிருக்கிற துண்டை விரித்து நான் சொல்லுகிற இந்த சொல்லை பேசி முடிக்கிற வரை விரித்தே வைத்து பேசி முடித்ததும் அந்த துண்டை யார் நெஞ்சோடு அணைக்கிறார்களோ அவருக்கு நான் சொல்ற எந்த விஷயம் மறக்காதுன்னு சொன்னான். யார் துண்டை விரித்து நான் சொல்ற வரைக்கும் அதை அப்படியே விரிச்சிருக்கணும், நான் பேசி முடித்த பிறகு அந்த துண்டை யார் வந்து நெஞ்சோடு அணைக்கிறாரோ அவருக்கு எந்த விஷயம் மறக்காதுன்னு சொன்னாங்க. இதை சொன்னதும் உடனே மற்றவங்களை விட முந்திக்கிட்டு அபூ ஹுரைரா விரிச்சிட்டார் துண்டை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு அந்த துண்டை மார்போடு அணைத்தார். அதுக்கப்புறம் அவர் எந்த ஹதீஸையும் மறந்ததில்லை அபூ ஹுரைரா. அதுக்கப்புறம் ஒரு சஹாபி எஞ்சி யார சொல்லதான் நானும் என் துண்டை விரிக்கிறேன்னு சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, இல்லப்பா அவர் முந்திட்டார். சபக்க பிஹா அல் குலாமு தௌசி, அபூ ஹுரைரா முந்திட்டாங்க, அந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. எனவேதான் அவர் 5700 ஹதீசுகளை அறிவிக்கிற வாய்ப்பை பெற்றாரு. சொன்னதும் உடனே முன்னால வந்தார். அதே போலதான் ஒரு முறை பெருமானார் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்துல 70,000 பேர் விசாரணை இல்லாம சொர்க்கம் போவாங்க. அந்த 70,000 பேர் சகுனம் பார்க்க மாட்டாங்க, நல்ல காலம் கெட்ட காலம் பார்க்க மாட்டாங்க. வீடு கட்டும் போது இது அந்த மூலை ஜல மூலை அந்த மூலைன்னா பார்க்க மாட்டாங்க, வாஸ்து பார்க்க மாட்டாங்க. அவர்கள் சூடு போட மாட்டாங்க, மந்திரிக்க மாட்டாங்க, சொர்க்கம் விசாரணை இல்லாம போவாங்க. உடனே உக்காஷா எஞ்சி சொன்னார், யார சொல்லலாம் நானும் அந்த 70,000 பேர்ல ஒரு ஆள் ஆகணும், துவா செய்யுங்க. சொன்னாங்க, அந்த மினுகம், நீ அவர்கள உள்ள ஆளு தான். உடனே இன்னொருத்தர் எஞ்சார், எனக்கும் துவா செய்யுங்க யார சொல்லலாம். இல்ல சபக கவிஹா உக்காஷா, உக்காஷா முந்திட்டார். இப்ப அந்த நேரம் அந்த நொடி அவர் கேட்டாரு, இப்ப பாருங்க உக்காஷா உக்காஷா அவர்கள் மறுமையில 70,000 பேர் சொர்க்கம் விசாரணை இல்லாம போவாங்களே, அந்த கூட்டத்துல ஒரு ஆளாக ஆயிட்டாரு. நல்ல தருணங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற போது முந்தினார். இதே மாதிரிதான் ஹஜரத் அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையில மற்றொரு நிகழ்வு. ஹஜரத் ஜெயித் முன் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனால இருந்தாங்க. ஒரு மனிதர் வெளியூரில் இருந்து வந்தாரு. வந்து ஜெயித் முன் சாபித் தரத்துல சொன்னாரு, ஜெயித் அவர்களே நான் உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி ஜெயித் முன் சாபித் சொன்னாங்க, இல்லப்பா நீ அபூ ஹுரைராட்ட போ, அவர்கிட்ட போய் கற்றுக்கொள். அதுக்கு என்னங்க காரணம், ஏன் அவர்கிட்ட போக சொல்றீங்க? இப்ப செய்து ஒன்று சாபித்து சொன்னாங்க, ஒரு நாள் மசூது நபவியில ஒரு 3 தோழர்கள் நாங்கள் அமர்ந்திருந்தோம், அபூ ஹுரைராவும் இருந்தார். நாங்கள்லாம் மாறி மாறி துவா செஞ்சோம், ஒருத்தர் துவா செய்ய மற்றவங்க ஆமீன் சொல்ல இப்படியா இருந்தோம். திடீர்னு அங்க அல்லாவுடைய தூதர் வந்தாங்க, நாங்க துவா செய்யறத நிறுத்திட்டோம். பெருமானார் சொன்னாங்க, என்ன துவா செஞ்சிட்டு இருந்தீங்களோ செய்யுங்க, உங்க துவால நானும் வந்து கலந்து ஆமீன் சொல்றேன்னு சொன்னாங்க. செய்து ஒன்று சாபித்து சொல்றாரு, நான் சில துவாக்களை கேட்டேன், எங்கள் துவாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அடுத்து ஒரு தோழர் அவருடைய தேவைகளை கேட்டாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அடுத்து 3வது அபூ ஹுரைராவுடைய வாய்ப்பு, அவர் சுருக்கமாக கேட்டாரு, அற்புதமான விஷயத்தை கேட்டாரு. எல்லாம் முன்னால ரெண்டு பேர் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் கேட்கிறேன், அதோடு அஸ்அலுக்கு இல்மல்லா யுன்சா, எந்த ஒரு அறிவை கேட்டாலும் கல்வியை படித்தாலும் எனக்கு மறக்க கூடாதுன்னு கேட்கிறேன்னு கேட்டாரு. பெருமானார் ஆமீன் சொல்லிட்டான். அப்பா செய்து ஒன்று சாபித்து சொல்றாங்க, நாங்க அப்ப நபியிடத்துல சொன்ன யார சொல்லதான் நாங்களும் மறக்காத அறிவை கேட்கிறோம், எங்களுக்கும் ஆமீன் சொல்லுங்க. இல்ல அவர் முந்தி விட்டார். அப்ப நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஒரு நொடி பின்தங்கினாலும் அந்த வாய்ப்பு தவறுனா தவறுனதான் பெரிய நஷ்டம். சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாகத்தான் உருவாக்குனாங்க. அருமையானவர்களே, அந்த வகையில கிடைக்கிற சில வாய்ப்புகள்ல ஒன்றுதான் சில சுண்ணத்தான நோன்புகளுடைய வாய்ப்பு. இதோ நாளைய தினம் ஆஷூராவுடைய நாள். ரமதான்ல ஒரு நோன்பு தவறினால் கூட கலா செய்யலாம், ஆனா சுன்னத்தான நோன்பு தவறுனா கலா செய்ய முடியாது. ஆஷூரா நோன்பு முஹர்ரம் 10வது நாள் தான் வைக்க முடியும். முஹர்ரம் 10 அன்னைக்கு வைக்க தவறிட்டீங்க, வருஷத்துல நீங்க வேற வேணா வைக்க முடியும். அடுத்த வருஷம் முஹர்ரம் 10 வரைக்கும் இருந்தா தான் உண்டு அடுத்த வருஷம். அப்ப இது நல்ல வாய்ப்பு. நோன்பு என்பது பொதுவாக வணக்கங்களில் நிகரில்லாத ஒரு வணக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பத்தி என்ன சிறப்பு சொன்னாங்களோ அது ரமலானுக்கான சிறப்புகள் மட்டுமல்ல, பொதுவா எல்லா நஃபிலான சுன்னத்தான நோன்புக்குமான சிறப்பு. எப்படி அல்லாஹ் சொல்வான் இல்லையா, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கானது, நான் தான் கூலி கொடுப்பேன். இந்த மாதிரி ஹதீஸுகளை ரமலான்ல மட்டும்தான் படிக்கப்படுது, இல்ல அது எல்லா நோன்புக்கும் உரியது. மேலும் பெருமானார் சொல்வாங்க, சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்குது, நோன்பு வைக்கிறவங்க மட்டும்தான் அதன் வழியா போவாங்க, யாரும் உள்ள போக முடியாது. நோம்பாளிகள் போயிட்டு அடைக்கப்படும். இந்த சிறப்பு எல்லா நோன்புக்கும் பொருந்தும். மேலும் சொன்னாங்க, சூமு தசிஹு,
நோன்பு வைத்தா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நோன்பு வச்சா ஆரோக்கிய நஃபிலான நோன்புகள் சொல்லுவாங்க. லிக்குல்லி ஷையின் ஜக்கா, எல்லா பொருளுக்கும் தர்மம் இருக்கிறது. உடலுக்கு தர்மம் என்ன தெரியுமா? நோன்பு வைக்கிறது. உடலுக்கான தர்மம் என்பது நோன்புன்னு சொன்ன